2023 ஜூன் 12 மேட்டூருக்கு நேராக வந்து டெல்டா பாசன விவசாயிகளுக்கு கூறு குறுவை சாகுபடி செய்ய தண்ணீர் திறந்து விடுவதாக அறிவித்து நேராக மேட்டூருக்கு வந்து ஜூன் 12 தண்ணீரை திறந்தார். தண்ணீரை திறந்தால் முழுவதும் அந்த குறுவை சாகுபடி விளைச்சல் இருக்கின்ற வரைக்கும் தண்ணீர் விட்டா சரியாது. முதலமைச்சர் தண்ணீர் திறந்து விட்டார். உடனடியாக விவசாயிகள் சுமார் 5.2 ஏக்கர் நிலத்தில் குறுவை சாகுபடி டெல்டா மாவட்டத்தில் சாகுபடி செய்தார்கள். நிலைமை என்ன? ஒரு 2 மாதம் தண்ணீர் இருந்தது. நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கர்நாடகத்திலிருந்து பெற முடியவில்லை. திரு ஸ்டாலின் திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், தண்ணீரை திறந்து விட்டு விட்டார். ஆனால் தொடர்ந்து தண்ணீர் வந்தால் தானே அந்த டெல்டா மாவட்டத்தில் பயிரிடப்பட்ட குறுவை சாகுபடி அதை விளைச்சலை எடுக்க முடியும். விவசாயிகள் இடையிலே 2 மாதம் தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது. கர்நாடக அரசு நமக்கு வழங்க வேண்டிய நீரை கொடுக்க மறுத்துவிட்டது. இந்த கைலாகர அரசு அதை கேட்டு பெற முடியவில்லை. தண்ணீர் வராத காரணத்தினால் இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற குறுவை சாகுபடி செய்த சுமார் 3.50 லட்சம் ஏக்கர் காய்ந்து சேதமடைந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற போது 9 ஆண்டும் குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டுத் திட்டத்திலே விவசாயிகளை சேர்ப்போம். ஆனால் விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு கடந்த 3 ஆண்டுகளாக குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் விவசாயிகள் இடம்பெற செய்யல. அதனால 2023 ஆம் ஆண்டு தண்ணீரை திறந்துவிட்ட பிறகு இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளை பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இடம்பெறாத காரணத்தினாலே 3 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி காய்ந்து சேதமடைந்து விட்டது. அந்த 3 லட்சம் ஏக்கர் சேதமடைந்த விவசாயிகளுக்கு 5 லட்சம் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாக இழப்பீடு தொகை கிடைக்கப்படவில்லை. 1 ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாக குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் திட்டம் இடம்பெற செய்திருந்தால் 1 ஹெக்டர் பாதிக்கப்பட்டிருந்தால் இழப்பீட்டுத் தொகை 84,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். திராவிட முன்னேற்ற கழக அரசு விடியா திமுக முதலமைச்சர் அதை செய்ய தவறிவிட்டார். இதனால விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் தண்ணீர் எல்லாம் மறந்து போய் காய்ந்து போய் அந்த குறுவை சாகுபடி விளைச்சலை பெற முடியாத நஷ்டத்துக்கு உள்ளானார்கள். சரி, அரசாங்கம் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது அப்பொழுதாவது முழுமையாக கொடுத்தாங்க, அப்பொழுதும் இல்ல. என்டிஆர் தேசிய பேரிடர் நிவாரண நிதி 1 ஏக்கருக்கு 17,000 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் எஸ்டிஎஃப் மாநில பேரிடர் நிவாரண நிதி 13,500 ரூபாய் கொடுத்தாங்க. அதுலேயும் 3,500 ரூபாய் பிடித்துக் கொண்டு கொடுத்த அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம். இவர்கள் எங்கே விவசாயிகள் பார்த்தால் விவசாயிகளுக்கு எதிரானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். விவசாயிகளுக்கு துரோகம் விளைகின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் நினைவுகளை கடைபிட்டிருக்கிறேன். நினைவுகளை கடைபிட்டிருக்கிறேன். சிந்தித்து பாருங்கள், மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட அந்த தொகையை கூட பாதிக்கப்பட்ட அந்த குறை சாகுபடி செய்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தர மறுக்கின்ற அரசாங்கமா, விவசாயிகளை காக்கின்ற அரசாங்கம்? அது மட்டுமல்ல, 2023 அதிலிருந்து பிரதமர் குடியிருப்பு திட்டம், பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டம், அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள். ஏழை எளிய மக்களுக்கு அந்த திட்டத்தின் மூலம் வீடு கட்டுகின்ற திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தையும் கைவிட்டு மத்திய அரசு கைவிட்டு மாநில அரசு கைவிட்டு எப்படி ஏழைகளுக்கு வீடு கட்டி தர முடியும்? சிந்தித்து பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு போது அம்மா பசு வீடுகளை கொடுத்தார்கள். ஏழை மக்களுக்கு பசு வெளியை கட்டி கொடுத்து அழகு பார்த்த தெய்வம் அம்மா. அதை தொடர்ந்து நாங்கள் கடைபிடிச்சோம். உடனடியாக மத்திய அரசு இந்த திட்டத்தை நிறுத்தினாலும் மாநில அரசு அந்த திட்டத்தை தொடரும் என்று அறிவித்திருந்தால் உண்மையிலேயே ஏழை மக்களுக்கு அக்கறை கொண்ட அரசாங்கம் என்று மக்கள் பாராட்டியிருப்பார்கள். ஆனால் இன்றைய தினம் மத்திய அரசின் மூலமாக அந்த ஏழை மக்களுக்கு கிடைக்க முடிந்த அந்த வீடு கட்ட திட்டம் கைவிடப்பட்டது, மாநில அரசும் கைவிடப்பட்டது. இதுதான் இன்றைய நிலை. அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு
ஏழை மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம். நாங்கள் அம்மா இருக்கின்ற பொழுது இந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் சிறந்த கல்வி கற்க வேண்டுவதற்காக நாளை நீசியின் உடைவெளியில் புத்தகம் கொண்டு வந்து பையி பள்ளிக்கூடம் சைக்கிள் அதில் பூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணினி எல்லாம் கொடுத்து பெற்ற தாய் தந்தைகள் வாங்கி கொடுக்க முடியாததை பெறாத நாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து நல்ல கல்வி கற்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதை செய்த சாதனை அம்மா வைச்சார். அதை தொடர்ந்து நாங்கள் செயலித்துக் கொண்டு வந்தோம். இடையில வந்த வெளி அதிமுக அரசு அரசை கால் புரட்சியின் காரணமாக அறிவுபூர்வமான கல்வி கிடைப்பதை தடுத்து நிறுத்துகின்ற விதமாக நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்து வந்த மடிக்கணியை நிறுத்திய பெருமை திமுக அரசு. இதுதான் திமுகவுடைய சாதனை. நாம் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோமோ நல்ல நல்ல திட்டங்கள் நன்மை பயக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் நிறுத்துவதுதான் திமுகவுடைய சாதனை. இதை விட ஒரு மணி மேலாக இன்னைக்கு கிராம சூழ்ந்த பகுதி மயிலாடுதுறை மாவட்டம் நாகை மாவட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சுமார் 65% கிராமப்புற மக்கள் வாழ்கிறார்கள். அப்படி 65% கிராமப்புற மக்கள் எங்கு அதிகமாக மக்கள் வசிக்கிறார்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினிக்கு கொண்டு வந்தோம். அந்த ஏழை மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் அரசியல் கால்புரட்சி காரணமாக அதையும் மூடிவிட்டாங்க. இன்னைக்கு அம்மா மினிக்கு மூலமாக இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் அங்கேயே சிகிச்சை பெறலாம். ஒவ்வொரு அம்மா மினிக்கும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் தற்சாப்பு முறையே அந்த செயல் திட்டம் சிறப்பாக இருந்தால் அது நிரந்தரமாக நாங்கள் வழிவகை செய்யப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து திட்டத்தை நாங்கள் திறந்து வைத்தோம். இந்த வெளியே திமுக முதலமைச்சர் ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பது கூட பொறுத்துக் கொள்ள முடியாமல் அதையும் மூடிய பெருமை வெளியே திமுக முதலமைச்சர் செஞ்சிருப்பார். அதே போல இன்னைக்கு ஏழை எளியோர் கிராமத்திலிருந்து நகரம் வரை உழைக்கும் திறனற்ற முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பை வழங்கி அம்மாவில் அந்த முதியோர் உதவித்தொகை உயர்த்தினார். நான் முதலமைச்சர் அம்மாவுடைய அரசு என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்போது இருந்த அமைச்சர்களெல்லாம் கோரிக்கை வைத்தார்கள். எங்கே சென்றாலும் பொதுமக்கள் ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த உழைக்கும் திறனற்ற முதியோர்கள் எங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை மனு அளிக்கிறார்கள். அதை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று என்னிடத்தில் தெரிவித்தவுடன் நான் முதலமைச்சர் காலத்திலே சிறப்பு திட்டமாக சட்டமன்றத்தில் அறிவித்து சுமார் தமிழ்நாடுகளும் 500,000 முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அந்த திட்டத்தை துவக்கி சுமார் 85% முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கிய அரசாங்கம் அண்ணாத்தையும் அரசாங்கம் எதற்காக சொன்னா பொன்மணி சம்பள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு, புரட்சித்தலை அம்மா கண்ட கனவு ஏழைகளை உயர்த்த வேண்டும், ஏழைகள் வாழ்விலே மாற வேண்டும், அவர்கள் சிறப்பாக வாழ்வதற்கு எந்தெந்த வகையிலே உதவி புரிய வேண்டுமோ அதையெல்லாம் அதிமுக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று இருவரும் தரங்கள் வழியிலே அம்மாவுடைய அரசு செயல்பட்டு எப்பொழுது பார்த்தாலும் ஏழைகளுடைய நிலையைத்தான் சிந்திக்கக்கூடிய அரசாங்கமா அம்மாவுடைய அரசு இருந்தது. அது கல்வி இருந்தாலும் சரி, விவசாயத்தில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு எந்த துறையிலா இருந்தாலும் அவர்கள் ஏற்றம் வருவதற்கு அண்ணாத்திமுக அரசு பல்வேறு வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவர்கள் உயர்கல்வியுடன் குறைந்த கட்டணத்திலே கல்வி எடுத்துவதற்காக ஆரம்ப பள்ளி, நடுநிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி, கல்லூரி என்று அதிக அளவிலே திறந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வி கற்போடு எண்ணிக்கை தமிழ்நாடு முதலிடத்திலே கொண்டு வந்த பெருமை அண்ணாதிமுக வைச்சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.